கல்யாண சமயல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியிலேருந்து கார்த்திகா இன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரங்கிப்பழம் அதை பரங்கிக்காயின்னு சொல்லுவோம் அதை எப்படி புளிக்கறி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோலை நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன் ஒரு பிரிஞ்சில் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு 6 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு 10 வெள்ளைப்பூடு இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை அதை சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்கன்னா 2 வரமிளகாய் சேர்த்து விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஸோ 2 பச்சை மிளகாய் அதில் கீறி விட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கலர் கலர் விட்டுடலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்துருக்கேன் அதை பெரியாக நறுக்கி அதில் சேர்த்து விட்டுருவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பரங்கிக்காயை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் தக்காளியோட ஒன்றா கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சேர்த்து விடலாம் 2 நிமிஷம் நல்லா பரங்கிக்காய் வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுருவோம் பரங்கிக்காய் புளிக்கறிக்கு எப்போவுமே நல்லா கரையை வேகணும் தைப்பூசம் பங்குனிக்கிறோம்லாம் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் புளிக்கறி இல்லாமல் சாப்பாடே இருக்காது எங்கே பார்த்தாலும் வடிச்சு விடுவாங்க தைப்பூசம் பங்குனிக்கிறதுக்குலாம் ஆனால் பரங்கிக்காய் புளிக்கறி கண்டிப்பாக அதில் இருக்கும் இந்த 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் அதில் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாயும் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துருக்கோம் இல்லையா சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி அதில் விட்டுருக்கேன் விட்டுட்டு ஒரு அரைசம்பளவுக்கு தண்ணி அந்த பரங்கிக்காய் மூழ்கிற அளவுக்கு விட்டு சேர்த்து ஒன்றா கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா குழைய வேக வச்சிடலாம் பரங்கிக்காயை நல்லா குழையணும் உருவமே இருக்கக்கூடாது நல்லா உடஞ்சிடணும் அப்படியே பரங்கிக்காய் இந்தளவுக்கு பரங்கிக்காய் வேகணும் இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் பரங்கிக்காய் நல்லா அந்த தண்ணியில் வெந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்து கிண்டி விட்டுருவோம் வெல்லம் போட்டு கிண்டி விட்டோம் இல்லையா நல்லா 1 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு அதை அப்படியே கிண்டி விட்டாச்சு இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து அப்படியே சாப்பிட பரிமாறிக்கிடலாம் இது பார்த்தீங்கன்னா புளிப்பாகவும் இருக்கும் உப்பாகவும் இருக்கும் உரப்பும் நல்லாயிருக்கும் இனிப்பும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் எப்போவுமே நம்ம பரங்கிக்காய் பச்சடி வைக்கும்போது இது பரங்கிக்காய் பச்சடின்னு சொல்லலாம் புளிக்கறின்னு சொல்லலாம் லேசாக வெல்லம் சேர்த்து இறக்குனிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு இப்போ நம்ம அப்படியே சாப்பிட பரிமாறிக்கிறலாம் பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்யூ